Dear childrens, welcome to all. 12th standard subject biozoology, unit 2, chapter 6, evolution, topic mechanism of evolution. Today we are discussing about mechanism of evolution, parinamam nadaiperum murai, microevolution, nun parinamam. Micro appadinaale very small appindrathu theriyum. Evolution on a small scale. Changes, variation leads to evolution appdin solirpom. So microevolution அப்படினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா refers to the changes in allelic frequency within a population. ஒரு குறிப்பிட்ட இனத்தொகையில் allelic frequency-ல ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம microevolution-னு சொல்கிறோம். Allelic frequency எதனாலெல்லாம் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னா ஃபோர் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இருக்குது. தட் மே பி அ நேச்சுரல் செலெக்ஷன் ஆர் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் ஆர் மியூட்டேஷன் ஆர் ஜீன் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை தேர்வினாலோ அல்லது மரபிய நகர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 மெம்பர்ஸ்லேருந்து ஒரு 10 ஆர் 4 மெம்பர்ஸ் ஆர் 10 மெம்பர்ஸ் வந்து அந்த 100 பேர்லேருந்து பிரிஞ்சு போயிட்டு வேறு வேறு வெளியூரில் வாழ்கிறாங்க அப்படின்னா அதை மரபிய நகர்வு அப்படிம்போம். ஸோ அந்த 90 மெம்பர்ஸ்லேருந்து அந்த 10 மெம்பர்ஸ் வந்து டிஃபர் ஆவாங்க, அடுத்தடுத்த ஜெனரேஷனில் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வாழக்கூடிய என்விரான்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போது ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் மூலமாக கொஞ்சம் டிஃபர் ஆவாங்க. இதனால் எவல்யூஷன் வந்து சேஞ்சஸ் வருது இல்லையா, ஸோ எவல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை தேர்வுன்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் செலெக்ஷன்னாலையும் எவல்யூஷன் வருது. தென் மியூட்டேஷன் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். சடன் சேஞ்சஸ் இன் அன் ஆர்கானிசம், ஒரு பர்டிகுலர் ஜீனில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றத்தினாலையும் எவல்யூஷன் வருது. நல்லா பூத்துட்ருக்கக்கூடிய ரெட் கலர்லேயே பூத்துட்ருக்கக்கூடிய பூவில் திடீர்னு ஒரு அந்த கலரில் வந்து மியூட்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ரெட் கலரில் பூத்துட்ருக்க பூ என்னாகும், ஒயிட் கலராகவோ இல்லை பேல் கலராகவோ திடீர்னு வந்து அந்த ஒரு சிங்கிள் ஃப்ளவர் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இந்த மாதிரி மியூட்டேஷன்னால் எவல்யூஷன் ஃபார்ம் ஆகலாம். அண்ட் ஜீன் ஃப்ளோ, ஜீன் ஃப்ளோன்னு சொல்லும்போது தாத்தா பாட்டிகிட்டேருந்து வந்து ஜீன் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது இல்லையா. இப்போ ஒரு இடையில் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, நீக்ரோ மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, இல்லை ஃபாரினர்ஸை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட ஜீன் வந்து அந்த பர்டிகுலர் ஃபேமிலியில் வந்து மிங்கிள் ஆகி அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கண்டினியூவாக மரபணு ஓட்டம்னு சொல்லக்கூடிய ஜீன் ஃப்ளோ மூலமாக கண்டினியூவாக போகுது இல்லையா. இதனாலையும் அங்கே என்ன நடக்கலாம், ஒரு புதுவிதமாக ஒரு கேரக்டர் உருவாகுது இல்லையா. நார்மலாக போயிட்டுருக்க ஜீனில் வந்து புதுசாக ஒரு ஜீன் ஆட் ஆகிருக்கு. ஸோ ஜீன் ஃப்ளோ மூலமாகவும் எவல்யூஷன் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷனில் வந்து அல்லிலிக் ஃப்ரீக்குவன்சியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை தான் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எவல்யூஷனுக்கு வந்து நேச்சுரல் செலெக்ஷன் காரணமாக இருக்கலாம், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் காரணமாக இருக்கலாம், மியூட்டேஷன் காரணமாக இருக்கலாம், அண்ட் ஜீன் ஃப்ளோ காரணமாக இருக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கிறது நேச்சுரல் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்கம்மா. நேச்சுரல் செலெக்ஷன் இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்லும்போது ஒரு அல்லில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன் அல்லில் மேக் அன் ஆர்கானிசம் மோர் ஆர்லெஸ் ஃபிட் டு சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ் இன் அ கிவன் என்விரான்மெண்ட். ஒரு அல்லில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அல்லில் வந்து வாழ தகுதியுடையதாக ஒரு டாமினன்ட் அல்லில் அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் தே கேன் சர்வே, என்னால் வாழ முடியும், எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளித்து வாழ முடியும் அப்படின்ற அல்லில் வந்து அந்த இடத்துல அந்த கிவன் என்விரான்மெண்ட்டில் அடுத்தடுத்த ஜெனரேஷன் ரீப்ரொடியூஸ் பண்ணி தன்னோட சந்ததியினரை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதே இது வந்து ஒரு அன்ஃபிட் டு சர்வை, சிலதால் வந்து வாழ முடியாது, சாப்பாடு கிடைக்கலன்னா என்னோடய உயிரோடு இருக்க முடியாது, இல்லை புயல் அல்லது வெள்ளம் இல்லை அது நேச்சுரல் கேலமிட்டிஸ் ஏதாவது வந்தால் என்னால் சர்வே பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கக்கூடிய உயிரினம் என்னாகும் அப்படின்னு சொன்னால் டென் டு ட்ராப் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட், தன்னோட ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல அந்த இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும் அப்படின்னா சிதைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் டாமினண்ட்டோ அவங்க சர்வைவ் ஆவாங்க, யார் ரெசசிவோ அந்த இடத்துல வந்து என்ன ஆவாங்கன்னா இறந்துருவாங்க, அந்த ஜெனரேஷன் காணாமல் போயிடும். நம்ம டார்வின் சொன்னதாம்மா, ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் வந்து நல்லா இந்த உலகத்தில் இருக்கலாம், அன்ஃபிட் வந்து நேச்சுரல் செலெக்ஷன் வந்து அவங்கள எலிமினேட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதுதான் இந்த பெஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஜீன் இருக்குது அப்படின்னா அதோடய எவல்யூஷனரி பாத்து, பரிணாம பாதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த பரிணாம பாதையில் ஒரு ஜீனோட பரிணாம பாதை அப்படின்னு பார்க்கும்போது அதோடய ஃப்ரீக்வன்சி மாறலாம், எப்போ மாறலாம் அப்படின்னு சொன்னால் வேரி ஆகலாம் அப்படின்னு சொன்னால் ஜீன் ஃப்ளோவோ அல்லது ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டோ, மரபு ஓட்டமோ அல்லது மரபிய நகர்வோ ஏற்படும் போது, அதாவது ஒரு இந்த கேமெட்ஸில் வந்து சேஞ்சஸ் நடக்கும்போதோ கேமெட்லேருந்து அடுத்த
புரோஜினி உருவாகுது இல்லையா, தாத்தா பாட்டிலேருந்து உருவாகும் போது ஏதாவது இடையில ஒருத்தர் குறுக்க வர்றாரு இல்லையா, அந்த மாதிரி வரும்போதோ அல்லது மரபிய நகர்வு பர்டிகுலராக ஒரு இடத்துல நிறைய பேர் பொதுவாக காமனாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது இங்கேருந்து பிரிஞ்சு ஒரு 10 பேர் போகிறது அல்லது பிரிஞ்சு யாரோ ஒருத்தர் 10 பேர் வந்து ஆட் ஆகிறது ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னாலேயோ அல்லது ஜீன் ஃப்ளோனாலேயோ அலிலிக் ஃப்ரீக்குவன்சியில் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, வரலாம். அடுத்தது வந்து அனதர் ஜீன், மற்றொரு ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மற்றொரு ஜீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு அந்த இடத்துல அந்த ஜீனில் வந்து மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னா, மியூட்டேஷன் நடந்தால் என்ன சொன்னோம், அலிலிக் ஃப்ரீக்குவன்சியில் சேஞ்சஸ் வந்து அந்த இடத்துல நியூ ஸ்பீசிஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம், தட் இஸ் ஃபேவர்டு பை நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வு வந்து அந்த ஜீனை அங்கே வாழ தகுதியுடையதாக ஆக்கிருச்சு. மியூட்டேஷன்னால் ஒரு புதுவித இனம் உருவாகி அங்கே வந்து என்ன ஆகுது, அந்த இனத்தை வந்து நேச்சுரல் செலெக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிடுச்சு. மியூட்டேஷன்னால் மாறுபாடு அடைஞ்சு புதுசாக உருவான அந்த நியூ அல்லியில் என்ன பண்ணுது, இயற்கை வந்து தேர்ந்தெடுத்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் செலெக்ஷன், 3 types ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன். ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனோட அதர் நேம் வந்து சென்ட்ரிஃபீட்டல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மைய நோக்கிய தேர்வு முறை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸ்டெபிலைசிங், ஸ்டேபிள் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம், நிலையான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஸ்டெபிலைசிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டேபிள் என்விரான்மெண்ட், இந்த ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது, சுற்றுச்சூழலில் பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஒரு ஆர்கானிசம் இருக்குது, நிறைய ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம் இருக்குது, குருவிகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்பேரோ இருக்குது அப்படின்னா ஆவரேஜ் பீனோடைப் ஃபுல்லாகவே உயிரோடு இருக்கும், ரொம்ப சுப்பீரியராக இருக்கக்கூடியதும் அழிஞ்சிரும், ரொம்ப லோவாக இருக்கக்கூடியதும் சிதஞ்சிரும், மிடலாக இருக்கக்கூடியது மட்டும் ஆவரேஜ் ஃபினோடைப், ஃபினோடைப்னா எக்ஸ்டர்னல் கேரக்டர், ஆவரேஜாக உள்ளது மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் சர்வைவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஐரிஷ் டீரெல்லாம் எடுத்துக்கோங்களேன், அழகிய மான் கொம்புகளை உடையது இல்லையா. இப்போ ஐரிஷ் டீர் வந்து தன்னோட கொம்புனாலேயே, தன்னோட அழகுனாலேயே அந்த கொம்புக்காகவே மனிதர்கள் வேட்டையாடி கொண்டாங்க. அதே மாதிரி சில ஆர்கானிசத்தால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, புயல் வெள்ளம் இந்த மாதிரியான நேச்சுரல் கேலமிட்டிஸ்லாம் வந்தால் தாக்கு பிடிச்சி வாழ முடியாது, அதுவும் என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப அழகாக இருந்தாலும் பிரச்சனை, சர்வே பண்ண காம்பீட் பண்ணி வாழ முடியறனாலும் பிரச்சனை. ஸோ மீடியமாக தன்னை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அடாப்ட் பண்ணிவிட்டு வாழ்கிறவன் வந்து இந்த உலகத்தில் வாழலாம் அப்படின்றதான் இங்கே கான்செப்ட். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆவரேஜ் ஃபினோடைப் சர்வைவ் ஆகும், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் உள்ள போத் எண்ட், ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறதும் சரி ரொம்ப ரெசசிவாக இருக்கிறதும் சரி எலிமினேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நோ ஸ்பீசியேஷன், ஏன்னா ஆவரேஜ் தானே அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகுது, ஃபினோடைப் வந்து ஆவரேஜ் ஃபினோடைப்புக்கு தானே ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வருது, அதனால் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே வந்து சிதஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்பேரோஸ் தட் சர்வைவ்ட் இன் ஸ்ட்ரோம் கிளஸ்டர்ட் அரவுண்ட் த மீன், புயலில் தப்பி வாழ்ந்த ஸ்பேரோ வந்து ஆவரேஜில் இருக்குது, புயலில் தப்பி வாழ முடியாத இதெல்லாம் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா அழிவின் விளம்பில் சேகரமாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் புயலில் தப்பி வாழ்ந்துருந்துக்காங்களோ அவங்களால இந்த உலகத்தில் நிலை பெற முடியுது. புயலில் தப்பித்து வாழ முடியாத உயிரினங்கள் அந்த ஸ்பேரோ வந்து அழிவின் விளம்பில் சேகரமாகி அடுத்தடுத்த ஜெனரேஷனில் அது ட்ராப் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிரெக்ஷனல் செலெக்ஷன், இலக்கு நோக்கிய தேர்வு முறை, சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது. இப்போ என்விரான்மெண்ட் வந்து அண்டர்கோஸ் கிராஜுவல் சேஞ்சஸ், சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது வந்து படிப்படியாக சேஞ்சஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும், இஸ் சப்ஜெக்டட் டு டைரக்ஷனல் செலெக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், திஸ் டைப் ஆஃப் செலெக்ஷன், அது இதுக்கும் ஸ்பேரோ தான் கொடுத்துருப்பாங்க, ஸ்பேரோட வெயிட்டை கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த செலெக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், திஸ் டைப் ஆஃப் செலெக்ஷன் ரிமூவ் த இண்டிவிஜுவல் ஃப்ரம் ஒன் எண்ட் டுவர்ட்ஸ் த அதர் எண்ட் ஃபினோடைபிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு நோக்கி போகும்போது புறத்தோற்ற விதத்தில் எலிமினேட் பண்ணிகிட்டே போகுது. எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பேரோஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் பாடி வெயிட்டுன்னு பார்க்கும்போது டிஃபர் ஆகும், பார்க்குறதுக்கு ஒன்று போல் தான் இருக்கும். மேல் ஸ்பேரோ ஃபீமேல் ஸ்பேரோன்றது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது,
பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கும். வெயிட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபீமேல் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும், மேல் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ஃபீமேல்ஸோ டைரக்ஷனல் செலெக்ஷன் இன் ரிலேஷன் டு பாடி வெயிட். அப்போ பறக்கிறதுக்கு எளிமையான உடலமைப்பு அப்படின்றது வந்து ஃபீமேல் வந்து ஈஸியாக இருக்கும், எஸ்கேப் ஆகிடும். ஸோ ஃபீமேல் வந்து டைரக்ஷனல் செலெக்ஷனால் அதிக எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இருக்காங்க, பட் வந்து மெஜாரிட்டி வந்து ஃபீமேல் இருக்காங்க. அண்ட் டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன், உடைப்பு முறை, சென்ட்ரி ஃபியூகல், மைய விளக்கு. ஃபியூகல்னா என்ன? விளக்கு. அதாவது வந்து ஒரு காமன் என்விரான்மெண்ட்லேருந்து பிரிஞ்சு போகிறது. வென் ஹோமோஜினஸ் என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் இன்டு ஹெட்ரோஜினஸ். ஹோமோ அப்படின்னா என்ன? சேம், ஒரே மாதிரியான சுற்றுச்சூழல்லேருந்து வேறு வேறு சூழலுக்கு பிரிஞ்சு போகிறது. இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த ஸ்கூலோட கேரக்டர்ஸ் இருக்கும், அவங்க நாலு விதமாக பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து வேறு வேறு கேரக்டர் வரும் இல்லையா. இல்லை வேறு வேறு கிளாஸாக பிரிக்கிறாங்க, EG1 TG1 அப்படின்னு பிரிக்கிறாங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து வேறு வேறு ஊருக்கு வந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னா வேறு வேறு கேரக்டர்ஸ் வருது இல்லையா. ஸோ ஹோமோஜினஸ் என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் இன்டு ஹெட்டிரோஜினஸ் என்விரான்மெண்ட், டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு போகிறது தான் உடைப்பு முறை, டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன். அப்போ வேறு வேறு கேரக்டர்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஆர்கானிசம் ஆஃப் போத் த எக்ஸ்ட்ரீம் பீனோடைப் ஆர் செலக்டட், வேறஸ் இண்டிவிஜுவல்ஸ் வித் ஆவரேஜ் பீனோடைப்ஸ் ஆர் எலிமினேட்டட். இங்கே உடைப்பு முறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆவரேஜ் ஃபீனோடைப் வந்து காணாமல் போயிடுதான், எலிமினேட் ஆகிடுதான், எக்ஸ்ட்ரீம் ஃபீனோடைப் மட்டும் செலக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறையில் டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷனில் வந்து நம்மளோட ரிசல்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் பாப்புலேஷன் இன்ட்டு டூ ஸ்பீசிஸ் ஆர் மெனி, நிறைய சப் பாப்புலேஷன் உருவாகலாம். இது வந்து ரேராக நடக்கக்கூடிய ஒரு செலெக்ஷன் மெத்தடு தான். இதில் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இனங்கள் உருவாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அதர் நேம் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன். டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷனோட அனதர் நேம் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன், தகவமைப்பு பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மார்க்கில் கேட்பாங்கம்மா. இந்த அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துருக்கோம், டார்வின் பிஞ்சஸ். கேலபாகஸ் ஐலாண்ட்லேருந்து வந்து டார்வின் பிஞ்சஸ் வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய உணவோட அடிப்படையில் தன்னோட பீக் சைஸை மாற்றிட்டு 14 இனங்களாக பரிணமிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். இது வந்து டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். நம்ம இதுவரை பார்த்த இந்த 3 சப்டைட்டிலுமே வந்து நேச்சுரல் செலெக்ஷனோட டைப்ஸ்மாக செப்பரேட்டாக 5 மார்க்கில் கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன்னா என்ன எழுதணும் அப்படின்னா, ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன், டைரக்ஷனல் செலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன் அப்படின்னு இந்த 3 டைப்ஸையும் எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் செலெக்ஷன் அண்ட் செக்ஷுவல் செலெக்ஷன் ஆர் அதர் டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன். செலெக்ஷனில் வேறு என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். குரூப் செலெக்ஷன் அண்ட் செக்ஷுவல் செலெக்ஷன், குழு தேர்வு, குழு குழுவாக தேர்ந்தெடுக்கப்படுறது. அண்ட் பாலின தேர்வு, தன்னோட இனத்தை மேட்டை வந்து செலக்ட் பண்ணுறது. 2 மேஜர் குரூப் ஆஃப் செலெக்ஷன்ஸ் வந்து ஆல்ட்ரிஷன் அண்ட் கிள்ன் செலெக்ஷன். ஆல்ட்ரிஷன் அப்படின்னா வந்து பொது நலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கின் செலெக்ஷன் அப்படின்னா உறவினர் தேர்வு, உறவு முறை தேர்வு, தன்னோட குரூப்பை மட்டும் கண்டுபிடிச்சி செலக்ட் பண்ணிக்கிறது. இன்றைய வகுப்பில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம், நேச்சுரல் செலெக்ஷனோட டைப்ஸ்லாம் பார்த்தோம், அதுக்கான டயக்ராம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நேச்சுரல் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க, டார்க் ராக் என்விரான்மெண்ட், லைட் கிரேப் பீட்டில்ஸ் ஆர் ஸ்பாட்டட் அண்ட் eaten by birds more often than dark ones. If X is eaten by birds, then only survivor reproduce. Next generation. பாருங்க, இப்போ டார்க் ராக் என்விரான்மெண்ட், பாறை எப்படி இருக்கு, நல்லா டார்க் கலரில் இருக்கா. இப்போ டார்க் கலரில் இருக்கும்போது லைட் கிரே பீட்டில்ஸும் இருக்குது, டார்க் கிரே பீட்டில்ஸும் இருக்கா. இப்போ லைட் கிரே பீட்டில்ஸ் ஆர் ஸ்பாட்டட் அண்ட் ஈட்டன் பை பேர்ட்ஸ் மோர் ஆஃபன் தென் டார்க் கிரே ஒன். லைட் கிரே வந்து என்ன பண்ணிடுச்சு, அது வந்து லேஸாக உள்ளதெல்லாம் சாப்பிட்ருச்சு. டார்க் கிரே என்ன ஆகுது, தப்பிச்சு வாழுது இல்லையா. லைட்டாக இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சிருச்சு. டார்க்காக உள்ளது வந்து அங்கே போய் தப்பிச்சு மறைஞ்சி இருக்கு. ஏன்னா ராக் என்ன கலரில் இருக்குது, டார்க்காக இருக்கிறதுனால டார்க்காக இருக்கிற டார்க் கருப்பாக இருக்கிறது வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. லைட் கிரே கலரில் இருந்ததெல்லாம் என்ன ஆகிடுச்சு, பேர்ட்ஸால் சாப்பிட்டப்பட்டுருச்சு. இப்போ எக்ஸ் இஸ் ஈட்டன் பை பேர்ட்ஸ் தென் ஒன்லி சர்வைவர் ரீப்ரொடியூஸ். இப்போ பேர்ட்ஸ் வந்து இந்த எக்ஸை ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு, லைட் கிரே ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு, டார்க் கிரே மட்டும் மீதமாக இருக்குது. இப்போ டார்க் கிரே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ரீப்ரொடியூஸ் பண்ணி தன்னோட இனத்தை உற்பத்தி பண்ணுது. பாருங்கள், இப்போ கேபிட்டல் ஏ
கேபிட்டல் ஏ எது அதிகமாக இருக்குது, அடுத்த தலைமுறையில் யார் இருக்கா, அதிகமாக யார் இருக்கா நல்லா கவனித்து பாருங்கள். டார்க் தான் அதிகமாக இருக்குது. கேபிட்டல் இங்கே பாருங்கள், இங்கே டார்க்காக இருக்கிறது கேபிட்டலே, கேபிட்டல்ஏ டார்க்காக இருக்கிறது கேபிட்டலே, ஸ்மால் ஏ. அடுத்து லைட்டாக இருக்கிறது ஸ்மால்ஏ, ஸ்மால் ஏ. இந்த ஸ்மால்ஏ ஸ்மால் ஏயில் இருக்கிறது எல்லாமே சிதஞ்சு போச்சு. கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏன்னு டபுள் டாமினன்ட் ஜீனா அல்லது சிங்கிள் டாமினன்ட் ஜீன் உள்ள டார்க் எல்லாமே உயிரோடு இருந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்த தலைமுறைக்கு வரும்போது யார் தான் உயிரோடு அதிகமாக வருவாங்க? அடுத்த தலைமுறைக்கு வரும்போது அந்த டார்க்காக உள்ள இனம் தான் அதிகமாக சர்வைவ் ஆகும், அதிகமாக அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வருவாங்க. இந்த லைட் பாருங்களேன், லைட் கிரே பீட்டில்ஸோட இனம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும்போது இந்த டூவும் ஒன்றாயிடும், அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போது ஒன்றும் இல்லாமல் கூட போகலாம். இதை தான் இந்த நேச்சுரல் செலெக்ஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இயற்கை தேர்வு எப்படி வந்து நேச்சுரல் செலெக்ஷன் மூலமாக ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன், டைரக்ஷனல் செலெக்ஷன், டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன் எப்படி நடக்குதுன்றது வந்து சும்மா டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. எப்படி எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸோட இந்த ஆர்கனிசத்தோட கவுண்டிங்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வித் ஃபினோடைப் அப்படின்னு சொல்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் நேச்சுரல் செலெக்ஷன் இல்லையா, நேச்சுரல் செலெக்ஷனால் எப்படி ஃபினோடைப் வந்து, ஃபினோடைப்ஸ் ஃபேவர்டு பை நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வுனால் எப்படி புறத்தோற்றம் தேர்வு செய்யப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மீடியம் சைஸ்டு இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஃபேவர்டு, சராசரி அளவுள்ள உயிரினங்கள் எல்லாமே இந்த இடத்துல செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து மூணு தான் பிரித்து காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ, ஏ என்னம்மா, ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன். ஏன்றது என்னது? ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன். ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனில் என்ன சொன்னோம், பீக் வந்து நல்லா ஹெட் ஹையர் அண்ட் நேரோவர், உச்சி நல்லா உயரமாகவும் கூர்மையாகவும் இருக்குது. ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனில் நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறதும் எலிமினேட் ஆயிரும், ஆவரேஜ் கேரக்டர்ஸ் மட்டும் என்னாகும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகும்னு சொன்னோம். ஸோ பீக் எப்படி இருக்குது, கெட் ஹையர் அண்ட் நேரோவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டைரக்ஷனல் செலெக்ஷன் பாருங்கள், பீக் ஷிஃப்ட் இன் ஒன் டைரக்ஷன், ஒரு டைரக்ஷனை நோக்கி, இலக்கு நோக்கி போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு டைரக்ஷனை நோக்கி உச்சி வந்து ஒரு புறம் நோக்கி நகருதல். அடுத்து டைரக்ஷனில் என்னாகும், நம்ம நடத்தி கொடுத்துருக்கோமே, உடையும், ரெண்டு அல்லது பல பிரிவுகளாக நியூ ஸ்பீசிஸாக ஃபார்ம் பண்ணும். அப்போ டூ பீக்ஸ் ஃபார்ம், டூ ஆர் மெனி பீக்ஸ் கூட நம்ம சொல்லலாம் டிஸ்டர்பிலிவில். இதை சிம்பிளாக டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஷிவல்ரைட் எஃபெக்ட், மரபிய நகர்வு பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.